நான் தான் உங்கள் க்ரீன் டாட். நான் தான் உங்களோட ப்ளூ டாட். ஸோ நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் எபிசோட், அதுவும் ஒரு சர்வைவல் சீரீஸ் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடோட கோல் என்னென்னா, ஒரு ஃபுல் அயன் செட் எடுத்து அயன் டூல்ஸும் எடுத்து ஒரு வீடு மாதிரி நம்ம ஒரு கட்டணும். அதுதான் இந்த வீடியோவோட கோல். ஸோ ஸ்ட்ரெயிட் இன் டு தி வீடியோ. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பானுக்கு பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் இருக்குது. ஆமாம், அதுதான் கொஞ்சம் ஸ்பானை. ஆ, ஸோ இந்த வேர்ல்டோட சீடு வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இந்த நீங்களும் போய் செக் பண்ணணும், நாங்கள் போய் சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பிளாக் ஸ்மித்து கூட இருக்குது. ஒரு பிளாக் ஸ்மித் இருக்கு, அப்புறம் உள்ளே போய் லூட்டடி ப்ரோ. அதுக்கு தான் ப்ரோ போயிட்டுருக்கேன், கொஞ்சம் லேக் ஆகுது. என்ன ப்ரோ இருந்தது? அயன் ஸ்வார்ட், அயன் பிக்கேக்ஸ் நிறையா இருக்குது. அவ்வளோவா ப்ரோ இருந்தது? நேரம் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. சரி ப்ரோ. ஸோ இந்த வில்லேஜ் தான் நம்மளோட வீடு. இந்த கிரெயின் ஸ்டோனே ஆட்டி போட்டுருக்கேன். நான் பிக்கேக்ஸ் செஞ்சு, நான் ரெண்டு பேர்த்துக்கு செஞ்சு ஸ்டோன் டூல் செய்கிறேன். எனக்கு ஸ்வார்டு வேணாம். பிக்கேக்ஸும் ப்ரோ? பிக்கேக்ஸ் செய்யுங்க, ஸ்வார்டு வேணாம். பிக்கேக்ஸ் அயன் பிக்கேக்ஸ் உடைக்க வைக்க விரும்பலை. டைமண்ட்ஸ் மேம், டைமண்ட்ஸ் பக்கத்தில் போனால் டொப்புன்னு ஓடிவேன். எல்லா வில்லேஜையும், எல்லா வில்லேஜோட வீட்டையும் லூட் அடிச்சிட்ருக்கேன். ஓகே ப்ரோ, நான் இங்கே ஒரு வில்லேஜோட வீட்டையே நான் வந்து உடச்சிட்ருக்கேன். ஏன் ப்ரோ? அதுவும் இல்லாமல் இந்த மேசன் அவனோட வீடை பார்த்தீங்கன்னா, அவனோட வீட்டுக்குள்ளே போய் அவனோட கிளையை தட்டி அவனுக்கே விற்று நீங்கள் எமரால் எடுத்துக்கலாம். அது எப்படி ப்ரோ? ஸோ கைஸ், இந்த பிளாக் ஸ்மித் தான் நாங்கள் இப்போ தான் லூட் அடித்தோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாக் ஸ்மித் இருக்குது. இப்போ தான் எல்லா, ஸோ இந்த சீட்டில் வந்து ரெண்டு பிளாக் ஸ்மித், ரெண்டு பிளாக் ஸ்மித் இருக்குது ப்ரோ. ப்ரோ, ஸோ இது நீங்கள் யாராவது சர்வைவல் சீரீஸ் ஆரம்பிக்கணும்னா இந்த சீட் வந்து ரொம்ப நல்லது. ஸ்பீட்ரன் யாராவது சீட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரோ, இந்த ஜெஸ்ட்டும் நல்லா இருக்குது ப்ரோ. அயன் பிக்கேக்ஸ் இல்லை ப்ரோ? அயன் பிக்கேக்ஸ் இல்லையா? ப்ரோ, வாழ்வு தான் உங்களுக்கு. சரி, அயன் குழம்பு கிட்டே எத்தனை அயன் கிடச்சது? அதுக்கிட்ட தான் நல்லா கிடச்சிது. இப்போ வந்துட்டு மொத்தமாக ஒம்பது இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு அயன் பிக்கேக்ஸ் தான் ப்ரோ. இல்லை ப்ரோ, எல்லா அயனையும் நீ எடுத்துக்கோ. ரெண்டு குழந்தை ஒம்பு கூட இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ, ஆனால் என்கிட்ட நான் நிறைய ஃபுட் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஒரு அயன் பிக்கேக்ஸ் தேவை ப்ரோ. எனக்கு வந்து உட்டு உட்டு கொடு ப்ரோ. எல்லாம் உட்டியும் உனக்கே கொடுத்துட்டு. ஃபுட்டு மேக் பண்ணலாம் ப்ரோ. உட்டு ஏற்கனவே அப்படியா? ஏன் ப்ரோ ஹெல்த் அவ்வளோ அவ்வளோ ஆயிடுச்சு? தெரியல, ரொம்ப லோலாம் கிடையாது, கொஞ்சம் லோ தான். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ கொஞ்சம் நல்ல இதாகிட்டோம் ப்ரோ. அயன்ஸோட கட்டு ப்ரோ எப்படி இருக்கிற? சரி, இப்போ நம்ம வந்து நாங்கள் வந்து ஒரு கேவை கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் வந்து உங்களை திரும்பி பார்க்குறோம். இந்த இடத்துல தான் இப்போ கொஞ்சம் நம்ம டிக் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக டிக் பண்ணிக்கிட்டே போகணும். எதுக்கு டூ பை டூ போகிற மாதிரியே பண்ணிக்கலாம். போகும்போது இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஒரு பிளாக்ல நின்றுட்டு கீழே வைக்கி மெயின் பண்ணி வரும். சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அங்கிருந்து பார்க்கணும். இங்கே அயனும் இவ்வளோ பெரிய ரிவியூல ஒரு சுட்டு அயன் கூடவா ப்ரோ? இல்லை, கோலை தான் ப்ரோ நிறைய இருக்கு. கோலை வச்சுட்டு என்ன ப்ரோ பண்ண முடியும்? கோலை வச்சு ஆர்மர்லாம் பண்ண முடியாது. இங்கேயும் ஒன்றும் இல்லை. கீழே இறங்கி பார்க்கலாம் ப்ரோ. கீழே இறங்க அவுட் ஆயிடுவா ப்ரோ. திங்க் அங்கே போய் மெயின் பண்ணு ப்ரோ. நான் மெயின்
பண்ணுறேன்ல ப்ரோ. அங்கே 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 ஆ அப்படியே மைன் பண்ணு ப்ரோ. நல்ல கிடச்சனே இல்லை அப்பா போ போ ப்ரோ. வீட்டு தான் வந்துட்டேன். வீட்டில் போகணும் ப்ரோ. ஓகே இங்கே இருந்து அயன் தெரியுது லீட்டாக எனக்கு. எனக்கும் நம்ம கால் கடியில் ஒரு அயன் இருக்கு ப்ரோ. மூணு ஹார்ட்டு தான் ப்ரோ எனக்கு. அங்கேயும் அப்புறம் மிஸ் ஆகி ப்ரோ விழுந்துட்டேன் ப்ரோ. இது அவன் எனக்கு இந்த வேர்ஷனில் வந்து அயன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது கைஸ். ஸோ நாங்கள் ஃபுல் அயன் செட்டை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அயன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல் அயனில் ரெண்டு பேருமே எங்கள் பிக்காக்ஸோட ஹெல்த்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு மைண்ட் பண்ணியிருக்கிறோம்னு. ஸோ நம்மளோட கோல் வந்து இப்போ அடுத்து என்னதுன்னா ஒரு வீடு கண்டுபிடிக்கணும். ஸோ கெட்டணும் வீடு கண்டு வீடு கெட்டணும் கண்டுபிடிக்கக்கூடாது கெட்டணும். ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு பெரிய ஸ்ட்ரிப் மைன் கட்டிகிட்ருக்குறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தான் ஒரு ஸ்ட்ரிப் மைன் மாதிரி பண்ணுறது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு நிறைய டீப் ஸ்லீப் தேவை. ஸோ அதுக்கு ஒரு கேம் மாதிரி தான் மைண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ மைண்ட் பண்ணுறத மைண்ட் பண்ணலாம். இப்போயே மைண்ட் பண்ணிட்டு போகலாம். நம்ம வந்து இன்னும் மைண்ட் தான் பண்ணிட்டுருந்தோம். ஸோ மைண்ட் பண்ணிகிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ நிறையவே இருக்குது ப்ரோ. ஆளுக்கு ஒரு டைமண்ட்ஸ் வாட பிக்கேஜ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ இருக்குது. ஸோ டைமண்ட் அஞ்சு மொத்தமாக உங்கள்கிட்ட சேர்த்து ஆறு டைமண்ட் இருக்குது ப்ரோ. அந்த டைமண்ட் கொடுத்துட்டோம் ப்ரோ. இருக்குது ப்ரோ ஆறு டைமண்ட் இருக்குது ப்ரோ. போடு ப்ரோ ஹைஃபை போடு ப்ரோ ஹைஃபை கிடையாது. ஓகே ப்ரோ ஷீல்டு ரைஸ் போடு ப்ரோ. ஹைஃபை போட்டு போ. டிக்கி 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 டிக்கி. ஓகே ப்ரோ. சரி நாங்கள் இப்போ சர்ஃபேஸ் போயிட்டு திரும்பியும் நாங்கள் உங்களை கட்டுறோம். எங்கே வீடு கட்டலான்னு பார்த்துட்ருந்தோம். ஸோ வந்து வில்லேஜ் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, பின்னாடி அங்கே இருக்குது வில்லேஜு. ஸோ இங்கே கடல் ஓரமாக அப்படியே நம்ம இங்கே ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுருக்குறோம். ஸோ சுகர் கேன் கூட இங்கே சுகர் கேன் ஃபார்ம் கூட அப்படியே இங்கே ஓரத்தில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஒரு வீடு கட்டிட்டு நாங்கள் உங்களை வந்து பார்க்குறோம். ப்ளீஸ் நான் கிரீன்டாட் இப்போ நான் தான் உங்கள் கிரீன்டாட். நான் வந்து இப்போ வீடு கட்டிகிட்ருக்கிறேன். ஆனால் ப்ளூடாட் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் எடுக்க போனேன். சுகர் கேன் கலெக்ட் பண்ண போகலாம். அப்போன்னு பார்த்து ஒரு ட்ரைடன்ட் வச்ச ட்ரவுன் வந்து அடிச்சிருக்கு. அவன் அவுட் ஆகிருக்கணும். ப்ளூடாட் அவுட் ஆகிருக்கணும். ஆனால் அவன் ஒரு ப்ரோ பிளேயர். ப்ரோ பிளேயர் மாதிரி என்னன்னு தெரியல. அவனுக்கு சம்மளுக்கு லூட்டிங் ஸ்வாடு கூட இல்லை, வெறும் ஒரு அயன் ஸ்வாடு. இத்து போன அயன் ஸ்வாடை வச்சு அடித்து அந்த கையில் அந்த ட்ரைடன்ட்டையும் எடுத்துருக்கிறான். டியூரபிலிட்டியும் ஒரு நல்லா டியூரபிலிட்டி ஒரு 200 இருந்துச்சுன்னா ஒரு 100 மேலே இருக்கும். கொஞ்சம் நல்லாவே ஒரு 20% பக்கத்தில் டியூரபிலிட்டி நல்லா இருக்குது. சுகர் கேன் எடுத்து போனோம். நம்ம இந்த இதில் இன்னும் டைமண்ட்ஸ் கூட எடுக்கு. டைமண்ட்ஸ் எடுத்தாச்சு. ஆனால் ஒரு டைமண்ட் ஆர்மர் டூல் கூட எதுவுமே பண்ணல. ஆனால் நம்ம அதுங்களையுமே ட்ரைடண்ட்டே எடுத்துட்டோம். ஸோ இங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்கு. இந்த வேர்ல்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப உள்ளக்காந்துருக்கு. மொதல் ஸ்பான் பக்கத்துலேயும் வில்லேஜ், ரெண்டு பிளாக் ஸ்மித்து, ரெண்டு பிளாக் ஸ்மித்து, அடியிலேயே வந்து ஒரு பெரிய ரிவீன் இருந்தது. இத்தனை இதுவும் பெருசாக இருக்கு. ஸோ ஒரு ட்ரைடண்ட்டும் கிடச்சிருக்கு. வேணும்னா இந்த சீட் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் திரும்பி சுகர் கேன் எடுக்க போகிறேன். இன்னொரு ட்ரைடன் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ் நான் தான் உங்களோட ப்ளூடாட்டிங்க. நான் திரும்பி இங்கே கொஞ்சம் வில்லேஜ் விட்டு கொஞ்சம் தூரமாக வந்தேன் சுகர் கேன் எடுக்கிறதுக்கு. இன்னொரு ட்ரைடன்ட்டு கை இருக்கிறான். இவன் அடிச்சு ஏதாச்சும் கிடைக்கிதான்னு பார்ப்போம். ஏதாச்சும் தான் ஏதாவது லக் மாதிரி வேண்டிக்க போகிற கடவுள்கிட்ட. உனக்கு ஒரு ட்ரைடன்ட் இருக்கு ப்ரோ. எனக்கு இல்லை ப்ரோ ட்ரைடன்ட்டு. எனக்கு ஒரு ஆச்சு கம்மியாகுது ப்ரோ. ஐயோ ட்ரவுன் ஆக போகிறேன். எனக்கும் தெரியல.
ஓகே கைஸ், நாங்கள் இப்போ தான் ஒரு வீடு கட்டி முடிச்சிருக்கிறோம். ஆமாம். ஸோ வீடு பார்க்குறதுக்கு ரெடியா? 3, 2, 1. ஹே, இதுதான் நாங்கள் கட்டின வீடு. ஸோ இங்கே வந்து ஃபுட் சப்ளைக்காக ஒரு வீட் ஃபார்ம் மாதிரி ப்ளூடாட் செஞ்சு வச்சுருக்குறோம். ஸோ வச்சுருக்கேன் ஹவுஸ் டூர். உள்ளே போனோம்னா இங்கே ஒரு அழகான ஒரு ப்ரெஷர் பிளேட் இருக்குது, மேஜிக்கல் ப்ரெஷர் பிளேட். உள்ளே போனோம்னா இதுதான் ப்ளூ டாட்டோட ரூமு. மூணு செஸ்ட் இருக்குது. ஆமாம், ப்ளூ டாட் கண்டுபிடிச்ச ட்ரைடன்ட் வந்து அங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த சைடு போனால் தான், மேலே போனால் என்னோடய ரூமு, மேலே போனால் தான் என் ரூமு. ஸோ இங்கே தான் என் ரூம் இருக்குது, நான் இங்கே தான் படுத்துங்குவேன். பக்கத்தில் பார்க்குறதுக்கு விண்டோஸ் இருக்குது. என்னோடய ட்ரைடன்ட் இருக்குது. மேலே நான் ஒரு ரிசோர்ஸ் பேக் டவுன்லோட் பண்ணேன், எவ்வளோ டியூரபிலிட்டி இருக்குதுன்னு. டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கனாலே தெரியும், என்னோடய ட்ரைடண்ட்டுக்கு வந்து டியூரபிலிட்டி 77 டியூரபிலிட்டி இருக்குது. ஸோ என்னால் இதை கொஞ்சம் நல்லாவே போட்டு விளாட முடியும். இந்த மாதிரி போட்டு போட்டு கீழே பிடிக்க சத்தம் கேட்குது. அப்படிதான். ஸோ பாத்திரமா சுகர் கேன் ஸோ வச்சுருக்கிறேன். அந்த இங்கேருந்து ஜன்னலில் பார்த்தா தெரியும், அங்கே ப்ளூ டாட்டில் இருந்து ஒரு சுகர் கேன் ஃபார்ம் மாதிரி வச்சுருக்கேன். சுகர் கேன் எடுக்க போய் தான் ரெண்டு ட்ரைடன்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து இந்த ரெண்டு செஸ்ட்டு தான் என்னோடது. மற்ற இங்கே இருக்கிற எல்லா செஸ்ட்டுமே வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் காமனாக இருக்கிற ஸ்டோரேஜ் சிஸ்டம். அதாவது பிளாக்ஸ் வைக்கிறது, இல்லைனா வேறு ஏதாவது முக்கியமானது ஐட்டம்ஸ் வைக்கிறது, அந்த மாதிரி. அங்கே இருக்கிற இந்த ரெண்டு செஸ்ட் மட்டும்தான் எனக்குரியது. அப்புறம் கீழே இருக்கிற மூணு செஸ்ட்டு எனக்குரியது. கீழே இருக்கிற அந்த மூணு செஸ்ட்டு வந்து ப்ளூ டாட்டுக்குரியது. மேலே இருக்கிற மற்ற மூணு செஸ்ட்டுமே எங்களை, மற்ற மூணு செஸ்ட்டும் ரெண்டு பேரும் ஷேர் தான் பண்ணுவோம். ஃபஸ்ட் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவுதான். ஸோ செகண்ட் எபிசோடு, நம்ம அடுத்த எபிசோடு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல் டைமண்ட் வந்து, ஃபுல் டைமண்ட் வித் டைமண்ட் டூல்ஸ் வந்து நம்ம வந்து நெதருக்கு போகணும். நெதர் போய் முடிஞ்சளவுக்கு ஃபோட்டோஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். முடியலனா பரவாயில்ல, ஃபோட்டோஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு ஆப்ஷன் தான் அடுத்த எபிசோடுக்கு. ஆனால் அடுத்த எபிசோட மெயின் கோல் என்னென்னா, ஃபுல் டைமண்ட் வித் டைமண்ட் டூல்ஸ் எடுக்கணும். அடுத்து நெதர்க்கணும், நெதர்க்குள்ளே போகணும். அதுதான் நம்மளோட அடுத்த அச்சீவ்மெண்ட்டு, அடுத்த கோல். ஸோ சைனிங் அவுட், கிரீன் டாட் அண்ட் ப்ளூ டாட்.